கோயம்புத்தூர் மாவட்டம் ஆலங்காயம் அருகே புதிய கிராம நிர்வாக அலுவலகம் கட்டித்தர வேண்டும் என தேமுதிகவினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஆலங்காயம் ஒன்றியம் மீட்டூர் ஊராட்சியில் உள்ள கிராம நிர்வாக அலுவலகம் கடந்த 15 ஆண்டுகளுக்கு முன் பழுதடைந்தது. இதனையடுத்து ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் ஒரு அறை ஒதுக்கப்பட்டு தற்போது வரை கிராம நிர்வாக அலுவலகம் செயல்பட்டு வருகிறது. இதனால் தங்களுக்கு தேவையான விண்ணப்பங்களை பெறுவதில் கிராம மக்கள் சிரமத்திற்கு உள்ளாகினர். இதுகுறித்து வேலூர் மற்றும் திருப்பத்தூர் ஒருங்கிணைந்த மாவட்ட அலுவலகத்தில் பலமுறை புகார் அளித்தும் எந்தவொரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என கிராம மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்த நிலையில் புதிய கிராம நிர்வாக அலுவலகம் கட்டித்தர வேண்டும் என தேமுதிக கேப்டன் மன்ற துணை செயலாளர் வெங்கடேசன், ஒன்றிய துணை செயலாளர் ஆனந்தன், ஒன்றிய இளைஞரணி துணை செயலாளர் இளையராஜா, வார்டு உறுப்பினர் தாமோதரன், தொண்டரணி செயலாளர் சுரேஷ், மீட்டூர் ஊராட்சி செயலாளர்கள் காளி, வேலு, சுப்பிரமணி, சாத்துல்லா, திருப்பதி, பாபு, சுரேஷ், முன்னாள் தலைவர் சிவாஜி ராஜா, பெருமாள், பாப்பா என், ஆனந்தவேலு, பட்டுராஜன், அசோகன் உள்ளிட்டோர் கோரிக்கை விடுத்தனர். மேலும் நடவடிக்கை எடுக்கவில்லை எனில் தேமுதிக சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்போவதாகவும் தெரிவித்தனர். இந்த மீட்டூர் ஊராட்சியில் வந்து விஓ ஆஃபீஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 ஆண்டு காலமாக பழுதடைந்துள்ளது. இந்த பழுதடைந்த கட்டிடத்தை வந்து கலைஞர்கிட்டையும் தாசில்தார்கிட்ட நிறைய முறை மனு கொடுத்துருக்கோம். இதை வந்து புதுசாக வந்து புதுப்பித்து தரணும். மக்கள் வந்து ஆஃபீஸ் இல்லைன்னு சொல்லிட்டு அங்கங்கே மனோலப்படுறாங்க. அதனால் வந்து புதுசாக கட்டி தரணும் நிறைய முறை நான் மனு கொடுத்தோம். ஆனால் அது உண்டான பலன் வந்து செஞ்சு தரல யாரும். இப்போ வந்து நீங்கள் வந்து திரும்ப வந்து கட்டி தரணும் எங்களுக்கு. அப்படி கட்டி தர பட்சத்தில் வந்து நாங்கள் பெரிய ஒரு போராட்டத்தையே நடத்துவோம். மக்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதனால் வந்து ஆயிரக்கணக்கான மக்கள் சேர்ந்து ஒரு பெரிய போராட்டத்தை வந்து நாங்கள் ஏற்படுத்துவோம்.